புதுவை மாநில நாடாளுமன்ற வேட்பாளர் அன்பு சகோதரர் அனந்தராமன் அவர்களுடைய அறிமுக கூட்டத்திற்கு வருகிருந்துள்ள என் உயிரினும் மேலான என் இனமான சொந்தக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு எனக்கும் சரி ஐயாவுக்கும் சரி ஒரு நீண்ட நாள் வருத்தம் கவலையை நமது சகோதரர் அனந்தராமன் தீர்த்து வைத்திருக்கின்றார். அது என்ன கவலை என்று சொன்னால், இது புதுவை மாநிலம் அல்ல, இது வன்னியர் மாநிலம் என்று நிரூபித்திருக்கின்றார். பெரும்பான்மையாக வாழ்கிற மக்கள் நமது சொந்தங்கள், இருந்தாலும் உணர்வு இல்லையே என்று வேதனைப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு இது புதுவை மாநிலம் அல்ல, ஒரு புது வன்னியர் மாநிலமாக இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. இது வன்னியர் மாநிலமாக உருவாகிறது. அந்த வேகத்தையும் எழுச்சியையும் வீரத்தையும் நமது சொந்தங்கள் மீது, நமது சகோதரர்கள் மீது, தம்பிகள் முகத்தில் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் வன்னியர்களுடைய வீரத்தை யாராலையும் அடக்க முடியாது. அடங்கி வாழ்ந்த சாதிதான் அடங்க மறு என்பான். நாம் அடங்க மறுத்த சாதி. அதனால நம்மளை அடக்க இதுவரைக்கும் எவனும் பிறக்கவில்லை, பிறக்க போவதும் இல்லை. அதை பார்த்தோம் நடந்த மகாபலிபுரம் மாநாட்டில். இந்தியாவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு தனிப்பட்ட சாதியும் கூட்டாத கூட்டம், மிகப்பெரிய கூட்டம, 50 லட்சம் பேர் கூடினோம். ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் எல்லாம் அச்சப்பட்டு இங்கு வந்து ஒரு ஒரு நாய், சிறுத்தை என்று சொல்லிவிட்டு பேசிச் சென்றிருக்கின்ற அந்த நாய், அந்த நாயின் தூண்டுதலால் மரக்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம். கொட்ட பசங்க அவன், சரியான ஆண்மை உள்ள மனிதனாக இருந்தால் தேதிய குறி பார்த்துருவோம். நீயா நானாங்கிறத எங்க இருந்தாலும் மறைஞ்சிக்கிட்டு இருந்து கல்லு விடுற பயலுங்க, பொட்ட பயலுங்க, வேற ஒண்ணும் செய்ய மாட்டான். அதுபோல செய்த கலவரம் தான் அந்த மரக்கான கலவரம். மிக அருமையாக, அமைதியாக மாநாடு 50 லட்சம் மக்கள் ஒன்று திரண்டு நடத்தி கொண்டிருந்தோம். இந்த புதுவை வழியாக வந்த வாகனங்கள், புதுவை மாநிலம், கடலூர் மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம், தஞ்சை, நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து வந்த நமது சொந்தக்காரர்களை அத்தனை பேரையும் ஒரு 10,000 வாகனங்களை மறித்தார்கள். அவன் முதலில் நினைத்து மறித்தது ஒரு வாகனம் வருகிறது என்று. ஆனால் ஒரு மணி, அரை மணி நேரத்துக்குள் அங்கு 10,000 வாகனம் வந்து நின்றவுடன் எல்லாம் ஓடிவிட்டான். ஒரு பயலும் இல்லை. உண்மையான ஆம்பளையா இருந்து அன்னைக்கு நேருக்கு நின்று இருந்தான்னா எத்தனை பேரு, எத்தனை பொம்பளை தாலி எடுத்திருப்பான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பயல ஓடிட்டான். ஆக காவல்துறை அவனுக்கு சாதகமாக செயல்பட்டு வந்த அரசு வாகனங்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்தி அந்த வழக்குகளை நம் மீது போட்டு வந்த வாகனங்களை திருப்பி அனுப்பினான். அப்பொழுது விழுப்புரம் மாவட்டம் எஸ்பியா இருந்தவன் சுட்டான் நம்ம ஆளுங்களை. நமக்கு சொந்தக்காரன் சொன்னான், ஏண்டா மேல சுடுற, கீழே சுடுற, சரியான ஆம்பளையான நெஞ்சில சுடுறான். இது நடந்தது, ஏன் மேல சுடுற கீழே சுடுற, சரியான ஆம்பளையான நெஞ்சில சுடுறான்னு சட்டையை திறந்து காட்டினான். துப்பாக்கி வைத்திருந்தவன் அப்படியே அசந்து போயினான். இப்படி ஒரு வீரனா, வீர வன்னிய ஒரு சத்திரியனா, சாவதை கண்டு பஞ்சாத சந்திரிய வம்சத்தில் பிறந்தவனா. துணிச்சல் இருந்தா என் கையில ஒண்ணு இல்ல,
உன் கையில துப்பாக்கி இருக்கு நேரா சுடு என்ற அப்படின்னு. இதை சொல்லுகின்ற துணிச்சல் தமிழகத்தில் எந்த சாதிக்காரனுக்கு இருக்கு? நமக்கு ஒண்டிதான் இருக்கு. அப்படி நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய கலவரத்தை செய்துவிட்டு இரண்டு பேர் நமது சொந்தக்காரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அங்கு தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்தார்? அவரை சத்தம் படம் ஏங்க பாருங்க, உட்காருங்க, உட்காரலாம், உட்கார முடியாது, தமிழகத்தின் முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன செய்தார்? அவரை மேடையில் நாம ஏதோ பேசிட்டோமா? நாம என்ன பேசணும்? நம்ம உள்ளதை பேசணும், ஆட்சியில் நடக்கிற அவலத்தை பத்தி பேசணும், அதுக்கப்புறம் நீங்க பேசினது இல்ல. மாநாட்டுக்கு அந்த வழியால அந்த அம்மா வீட்டுக்கு வீட்டுக்கு போக வந்துச்சா, நம்ம பசங்கள்லாம் எதையோ காட்டிவிட்டானலாம். நீங்க அங்க வந்ததுனாலதானே அவன் காட்டுறான். நீ ஏன் அந்த 3 மணிக்கு உனக்கு ஏன் அங்க என்ன வேலை? இங்க ஏன் எதுக்கு வந்தன்னு கேக்குறான். இது கோபமாகி ரொம்ப கொதிச்சு போய் உனக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு எங்க அடக்கணும் கொடுக்கணும்னு நினச்சு எங்க ஐயா என்ன செஞ்சாரு? அமைதியா நடந்த மாநாட்டில் ரெண்டு பேரும் செத்துருக்காங்க என் சொந்தக்காரன், அது கொலை ஆனா தற்கொலைன்னு உன்னுடைய காவல்துறை சொல்றான், இதுக்கு நீதி வேண்டும், நீதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு நான் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறாரு. முதல்ல அனுமதி கொடுத்துட்ட, அனுமதியை வாங்கிட்டு போறாரு. ஐஜி மறிக்கிறான், அனுமதி இல்ல, கைது பண்ணணும், கைது பண்ணு, நான் வரேன், அமைதியா போறேன். ஒரு தலைவர், மிகப்பெரிய தலைவர், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தலைவர், இந்த மக்களின் அனைத்து மக்களின் பிரச்சனைக்காக போராடுகின்ற தலைவர், தமிழகத்தில் அனைத்து சட்டமும் சிறைச்சாலையும் பார்த்தவர், இந்த மக்களுக்காக அவரை கைது செய்து என்ன கொடுமை செஞ்ச? ஒரு 24 மணி நேரத்துக்கு போலீஸ் வேலையே வச்சிருந்து சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரத்தில் கொடுமையான வெயில்ல அந்த வெள்ளக்காரங்கட்டிய சுண்ணாம்பு காலவாய் போன்ற அந்த சிறைச்சாலையில் ஒத்தக்கோட்டையில் திருச்சியில கொண்டு அடைச்ச. அப்படி என்ன அவர் கொடுமை செஞ்சிட்டாரு? கைது செய்து ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தாரு. செத்தது கொலை, என் சொந்தக்காரன் கொலை செய்யப்பட்டிருக்கான், கொலை செஞ்சவன் மேல நடவடிக்கை எடுன்னு சொல்லி கேட்டாரு. கைது செய்து உடனே விடுதலை செய்யலாம், ஆனா கைது செய்து சிறையில கொண்டு அடைச்சி மிக கொடுமை, கட்டுவதற்கு வேசி சட்டம் கூட கொடுக்காம எந்தவித உதவி வசதியும் செய்து கொடுக்காம கொடுமைப்படுத்தின. இதை பார்த்துட்டு எங்க ஆளுங்க, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? 2.5 கோடி வன்னிய மக்களுக்கு முகவரி தந்தது, எங்களை வாழ வைத்த தெய்வம் எங்களை இனமான காவலை பொறுத்து. அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தோட தெய்வத்தை சிறையில் அடைச்சிட்டு இருக்கும் போது நாங்க சும்மா இருக்க முடியுமா? உன் காவல்துறைக்கு பயந்துட்டு நீ என்ன ஜெயலலிதா ஓன் கட்சியில கூணி குறுகி கும்பிடு போடுறானே அந்த மாதிரி நினைச்சிட்டியா? எங்களையும் ஓன் கட்சியில இருக்கிற மந்திரிகள் தொண்டர்கள் எல்லாம் ஆம்பளை பயணம் இல்ல, பொட்ட பசங்க, அவன் கும்பிடு போடுவான். அவன் கும்பிடு எப்படி போடுறாங்கன்னு தெரியும், எதை பார்த்து கும்பிடுறானே தெரியல. ஒருத்தனும் நேரா கும்பிடல, குனிஞ்சு குனிஞ்சு கீழே எதையோ பார்த்து கும்பிடுறான். அப்படி உத்தரவு, அம்மா அம்மாவோட உத்தரவு, நீ இதை பார்த்துதான் கும்பிடணும். ஏன்னா எம்ஜிஆரே அதை பார்த்து கும்பிட்டுருக்காரு, அதனால நீங்களும் கும்பிடுங்கடா. அப்ப அவன் கும்பிடுவான், நாங்களும் கும்பிட முடியுமா? நீ எங்களை அதே மாதிரியே ஆம்பளை பூரா எங்களையும் அந்த மாதிரி நினைச்சா சரியா இருக்குமா? எங்களுக்கு கோபம் வந்தது, போராட்டத்தில் இறங்கலாம். 8000 பேரை சிறைச்சாலையில் அடைச்ச. எங்க சின்னையா என்ன செஞ்சார்? அவரையும் கொண்டு சிறையில் அடைச்ச. 8000 பேரை சிறையில் அடைச்சு எங்க சின்னையாவையும் சிறையில் அடைச்சு, அப்புறம் ஐயாவை வழக்கு ஜாமீன் எடுக்கிறோம், சின்னையாவை எடுக்கிறோம். ஐயாவை எடுத்த பிறகு வெளியில வந்து என்ன சொன்னார் ஐயா? நான் உயிரோடு வந்து என் சாதி மக்களை நான் சந்திப்பேன் என்ற எண்ணம் எனக்கு இல்லை சொன்னார். அவளது அப்படி என்றால் நமது சமுதாயத்தோட தெய்வத்திற்கு எவ்வளவு கொடுமை அளித்திருப்பார் ஜெயலலிதா? நினைச்சு பார்க்கணும். நீ என்ன 4 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்ட,
இன்னைக்கு நாடாளுமன்ற வேட்பாளராக தான் போட்டியிடுகிறார். ஆனால் அதற்கு முன்பே டெல்லிக்கு சென்று நமது அனந்தராமன் அவர்கள் அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தை 3 முறை தள்ளுபடி செய்து வாங்கி வந்தார். 3 முறை தள்ளுபடி செய்து வாங்கி வந்தார். நீ 4 முறை போட்ட எத்தனை முறை வேணாலும் போடு, அதை பற்றி நம்ம கவலைப்பட போறோமா? சிறைக்கு நான் போகாம நீ நான் போற, சிறைச்சாலையை பத்தி கவலைப்பட போற சாதி இல்லை நாங்க. ஆக எங்களுடைய ஐயா அவர்கள் வெளியில வந்ததும் மருத்துவமனையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருதய அறுவை சிகிச்சை செய்கின்ற நிலைமையை ஏற்படுத்தின. அப்ப உன்னுடைய திட்டம் என்ன? இந்த சமுதாயத்தின் காவல் தெய்வமாக இருக்கின்ற எங்களுடைய இனமான காவல் மருத்துவரையாவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு சிறையில் அடைச்சேன். அந்த மருத்துவமனை, அதான் அனந்தராமன் சொன்ன, மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை செய்ய அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போகும்போது ஐயா என்ன சொன்னார்? சிந்தையாவை அழைச்சி, இங்க வாப்பா, நம்ம சொந்தக்காரன் பூரா 8000 பேர் சிறையில் இருக்கிறான். எனக்கு மிக மனவேதனையா இருக்கு. என்னுடைய ஆபரேஷன் நடக்கிறத பத்தி நீ கவலைப்படாத, அவங்க குடும்பத்தை பாத்துக்க, அவங்கள வந்து ஜாமீன்ல உடனே எடு அப்படின்னு சொல்லிட்டு போன. அதை விட இன்னொன்னு, ஆபரேஷன் தியேட்டருக்கு போனவன மயக்க மருந்து கொடுத்துருவான். மயக்க மருந்து கொடுத்த உடனே சுயநலவு இல்லாம மயக்கம் ஆயிடுவோம். மயக்கம் ஆனாலும் உள் மனசு மயக்கமாகாது, அது பேசிக்கிட்டே இருக்கும். உள்ள இருக்கிற மனசு, அந்த உள்ள இருக்கிற மனசு, ஐயாவோட மனசு என்ன பேசிச்சுன்னா, அதை மருத்துவர் சொன்னார்கள். ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஐயா வாயால் முணுமுணுத்தது, என் சாதிக்காரன் பூரா சிறையில் இருக்கிறானே, அவனை காப்பாத்துப்பா காப்பாத்துப்பான்னு இதையே சொல்லிட்டு வந்திருக்கார். ஆக இப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஒரு தெய்வம் நம் சமுதாயத்திற்கு இனி கிடைப்பாரா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு பெற்ற தாய்க்கு உள்ள மனப்பான்மையோடு என் மக்கள் சிறையில் இருக்கிறார்கள், எனக்கு மயக்க நிலையில் இருப்பதற்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்திருந்தாலும், என் மனம் மயங்கிருந்தாலும், என்னுடைய உள்மனம் என் சமுதாய மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை பேசிக்கொண்டே இருந்தார். அவரை அறியாமல் இப்படி ஒரு தலைவர் உண்டா? இப்படிப்பட்ட எங்கள் ஐயாவை சிறையில் அடைத்து விட்டு எவ்வளவு கொடுமைகள் செய்த நீ? அதோடு இல்லாம 134 பேருக்கு, இந்த சமுதாயத்தை சார்ந்த நம்ம சொந்தக்காரர்களுக்கு குண்டர் தடுப்பு காவல் சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம், மாநாடு நடத்தினது நான், தலைமை தாங்கினது நான், அதுல எந்த கலவரம் வந்தாலும் அதற்கு நான் பொறுப்பு ஏற்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா என்ன உள்ள வை, 10 வருஷம் இல்ல வை, நீ முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் என்ன வை, என் சமூக மக்கள் என்ன செஞ்ச, அவனை ஏன் உள்ள வைக்கணும், நீ எதுக்கு உள்ள வச்ச? அப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, மிகப்பெரிய அரசு பயங்கரவாதம், நீ என்ன இங்கிலாந்து ராணி விக்டோரியா மகாராணி நினைப்புல இருக்கியா? சட்டமன்றத்தில் பேசுற வடமாநிலத்தில் இருந்து வந்த ஒரு டிரைவர், அந்த போராட்டத்தில் யார் தாக்கினார்கள் என்று தெரியாது, தாக்கப்பட்டு உயிரோடு லாரியில் கொளுத்தப்பட்டு இறந்த செய்தி கேட்டவுடன் இரவு முழுக்க எனக்கு தூக்கமில்லை, சொல்லன்னா துயரம் கொண்டேன். காலையில் சட்டமன்றத்தில் பேசுற, நீ என்னமோ மனுநீதி சோழனோட தங்கச்சி மாதிரி பேசுற, இரவு முழுக்க எனக்கு தூக்கம் இல்லை, சொல்லன்னா துயரம் கொண்டேன் அப்படிங்கிற. சரி, அவன் செத்ததுக்கு துயரம் கொண்ட, எங்கால் மழைக்காலத்தில் என் சமுதாயத்தை சார்ந்தவன் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கானே, அதை பத்தி உனக்கு கவலை இல்லையா? அப்ப வன்னியனுடைய உயிர் என்ன அவ்வளவு கேவலமா இருக்கா? அந்த டிரைவர் கொல்லப்பட்டார் என்பதற்காக அவன் குடும்பத்திற்கு லட்சக்கணக்கான நிதி உதவி செய்த எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவன் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறானே, அவனுக்கு இந்த அரசாங்கம் நிதி உதவி கொடுத்ததா? கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? அந்த குடும்பங்களுக்கு, ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் என்று நமது ஐயாவும் சின்னையாவும் கொடுத்து அனைத்து குடும்பத்திற்கும் நிதி உதவி கொடுத்தார்கள். அப்ப என்ன காரணம்? வன்னியனுடைய ஓட்டு மட்டும் உனக்கு இனிக்குது, எங்களுடைய உரிமையை கேட்டா உனக்கு கசக்குது. நீ ஏதோ வந்து மேலேருந்து குதிச்சு வந்த மாதிரி, எந்தவித பாவமும் செய்யாமல் எந்தவித குற்றமும் செய்யாதவர் மாதிரி, இவர்களெல்லாம் வன்முறையாளர்கள், வன்னியர்கள் எல்லாம் இந்த தேசத்தின் துரோகம்.